தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். யாருக்கு கடன் அதிகமாகும் என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு காலகட்டாயத்தில் கடன் வாங்கியே ஆகணும், யாருமே தப்பிக்க முடியாது. எப்பேற்பட்ட கோடீஸ்வரர்களும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியானவர்களும் கடன் ஒரு கால் வாங்கியே ஆகணுங்கிற கட்டாயங்கள் இறைவன் போட்ட விதியாகும். இதிலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆனால் இது யாருக்கு வந்து ஆபத்தாக முடியும், யாருக்கு வந்து ஜெயமாக முடியுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது ஜோதிடத்தில். இப்போது உங்களுடைய லக்னத்தில் கணக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவங்கிறதும் லக்ன பாவங்கிறதும் ரொம்ப முக்கியம். இது வந்து லக்ன பாவங்கிறது உங்களுடைய பவர், நாலாம் பாவங்கிறது உங்கள் தாயாருடைய பவர், ஆறாம் பாவங்கிறது உங்கள் சத்ருனுடைய பவர். இப்போ லக்னத்தை விட நாலாம் பாவத்தை விட ஆறாவது பாவம் ரொம்ப வலுத்து இருக்குன்னு வைங்க, உங்கள் சத்ருவுக்கு பலம் ஜாஸ்தி. அப்போ நீங்கள் என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், உங்களுடைய ஆறாம் பாவம் யாருன்னு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு அவர் வந்து சனி பகவான்னு வச்சுங்க, ஆறாம் பாவாதிபதி சனி பகவான் சிம்ம ராசின்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதி சனி, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சனிக்கிழமையில் கடனே வாங்கக்கூடாது, சனி ஹோரையில் கடன் வாங்கவே கூடாது, சனி தசையில் கடன் வாங்கக்கூடாது, சனி புக்தியில் கடன் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பலவித துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள், மனநோய்கள், மன நிம்மதியற்ற நிலை, சோதனையாக பல கண்டம் எல்லாமே காட்டும். இன்னும் சொல்ல போனால் சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு ஆறாம் பாவ அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சமாக இருந்தார்னா இது நல்லாவே காட்டும். ஆக அனைவரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு எனிமி, அதாவது ஆப்போசிட்டாக வர்றார். அப்போது அந்த நாள்லேயோ அந்த ஹோரையிலையோ 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி விதி என்னும் 8 வருதா, அன்னைய தினத்துலலாம் நீங்கள் வாங்கவே கூடாது, எந்த ஒரு கடனும் வாங்கக்கூடாது, கடன் சம்பந்தப்பட்ட பேச்சு பேசக்கூடாது. சனி தசை சனி, அது போல் இப்போ மேஷராசின்னு வச்சுங்க, மேஷராசிக்கு புதன் வந்து சத்ரு ஸ்தானத்துக்கு அதிபதி, அவர் வந்து மேஷத்துலேருந்து ஆறாம் பாவமான கன்னியில் உச்சம் பெற்றிருக்காருன்னு வைங்க, செவ்வாய் வந்து அந்த அளவுக்கு பலம் இல்லைன்னா புதனுக்கு பலம் வலுக்கும். புதன் வந்து பலம் வலுக்கும் பொழுது கடனாளியாக ஆவாங்க. புதனுடைய தசை, புதனுடைய புத்தி, புதனுடைய அந்தரம், புதன் கிழமை இவங்களுக்கு ஆகாது. அந்த நாளில் இவங்க எந்த ஒரு இது செய்யக்கூடாது. கூட்டினா 5 வர்ற நாள்லேயும் இவங்க கடன் வாங்கக்கூடாது. 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி ஆக உங்கள் ஜாதகத்தில் சத்ரு ஸ்தானாதிபதி யாரோ அவருடைய தசை புத்தி காலங்களில், அவருடைய கிழமைகளில், அவருடைய ஹோரைகளில், அவருடைய பர்த் நம்பர்லேயும் அவருடைய ஃபேட் நம்பர்லேயும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 1. சப்போஸ் உங்களுக்கு மேற்கூறிய போல சத்ரு வலுத்திருக்கிறாரு, அதாவது மேஷலக்னத்துக்கு ஆறாம் பாவியான புதன் வலுத்திருக்கிறாரு அப்படின்னா கவலை விடுங்க, உடனடியாக நீங்கள் பரிகாரங்களாக ஆரம்பிச்சிடணும். புதன் தசை புதன் புக்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமான பலன்கள் நடக்கும். குறிப்பாக அம்மானுடைய தகராறு வரும், அம்மானுடைய பிரச்சனைகள் வரும், சண்டை வரும். தாய்மாமனோட சண்டை வரக்கூடிய காலம் அது. அதாவது மேஷலக்னம் மேஷராசிக்கு ஆறாம் பாவாதிபதியான புதன் 6 உச்சம் பெற்றிருந்தால் செவ்வாய் வந்து உச்சம் பெறலை, அவர் வந்து மற்ற கிரகங்களோடு இருந்து பலம் இழந்து இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக தாய்மாமனோட சண்டை வரும், தாய்மாமனோட சிக்கல் வரும். வியாபாரம் பண்ணாக்கா பலிக்காது, வியாபாரத்தினால கடன் ஆகும், வியாபாரத்துக்காக வாங்கின கடன் எக்கச்சக்கமாக ஏறும். புதன்கிழமை ஆகாது, பச்சை கலரே ஆகாது, பச்சை கலரே யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும்
சத்ருஸ்தானாதிபதியை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன அணுகலாம், உங்களுக்கு நான் வந்து கைடன்ஸ் கொடுக்குறேன். எந்தெந்த லக்னக்காரர் எந்தெந்த ராசிக்காரர் என்னென்ன கலரை அவாய்ட் பண்ணணும், என்னென்ன கிழமையை அவாய்ட் பண்ணணும், என்னென்ன ஹோரையை அவாய்ட் பண்ணணும்னு இலக்கணம் இருக்குது, அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். கடனாளி ஆக மாட்டீங்க. அப்படி ஆயிட்டீங்க, ஏற்கனவே எல்லாம் தெரியாமல் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். கவலையே விடுங்க. அந்த லக்னத்துக்கு ஆறாம் பாகவதி யாரோ அவருக்குரிய க்ஷேத்திரம் எதுவோ, அதாவது கோயில் எதுவோ, அந்த கோயிலில் போய் நீங்கள் பூஜைகள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். அந்த கிரகத்துக்குரிய தானியத்தை நீங்கள் தானியத்தை தானம் கொடுத்தீங்கன்னா குறையும். விளக்கு எண்ணெய் ஏற்றினீங்கன்னா குறையும். ஒம்பது கிரகத்துக்கும் தனித்தனியாக எண்ணெய் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரே எண்ணெய் ஏற்றக்கூடாது. ஒம்பது கிரகத்துக்கும் ஒம்பது விதமான பூ இருக்குது, புஷ்பம் இருக்குது. ஒம்பது கிரகத்துக்கும் ஒன்பது விதமான மரங்கள் இருக்குது. ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்பது விதமான நைவேத்திய பொருள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா சந்திரனுக்கு அரிசி, சூரியனுக்கு கோதுமை, சுக்கிரனுக்கு மொச்சை, புதனுக்கு பச்சை பயிறு, குருவுக்கு கொண்டக்கடலை, கேதுவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளு, ராகுக்கு கருப்புளுந்து, சனிக்கு எள்ளு, செவ்வாய்க்கு தோரை, இப்படி இருக்குது ஒம்பது கிரகத்துக்கும். எல்லா கிரகத்துக்கும் தனித்தனியாக எல்லாமே இருக்குது. ஆனால் யாராவது ஒருத்தரை சிந்தித்து பார்த்தோமா, ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்பது விதமான எண்ணெய் இருக்குது, அதில் போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க உங்கள் வீட்டில், நிச்சயம் நல்ல பலன்கள் கிட்டங்க. 100% நம்புங்க. எதிரி கிரகத்துக்கு விளக்கு போட்டு கடன் அடைக்கலாம், எதிரி கிரகத்துக்கு விளக்கு போட்டு எதிரியை நண்பராக்கலாம். சகல விதத்திலையுமே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ரகசியங்களெல்லாம் இந்த பூலோகத்தில் சித்தர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். இதை விட்டு விடாதீர்கள். ஜாதகத்தில் சந்தேகம் உள்ளவங்க என்ன நீங்கள் அணுகலாம். அங்கால ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானன், நன்றி, வணக்கம்.